நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் முதன்மையாக இருப்பது இட்லி. அந்த இட்லிக்கு மட்டுமே ஈரோட்டில் தனியே ஒரு சந்தை உள்ளது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த இட்லி சந்தையை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இட்லி சுமார் 700 ஆண்டுகளாக இந்தியாவில் அறியப்பட்டு வரும் ஒரு உணவு வகையாகும். இட்டரிகை என்று 7ஆம் நூற்றாண்டிலும் இட்டு அவி என 12ஆம் நூற்றாண்டில் அழைக்கப்பட்ட நிலையில், காலப்போக்கில் இட்டு அவி என்ற இரட்டை சொல் மருவி இட்டலியாக மாறி தற்போது இட்லி என்ற இறுதி பெயரை பெற்றுள்ளது. பண்டைய காலங்களில் இட்லியை தயாரித்த முறை தற்போது முற்றிலும் மாறியுள்ளது. 1250ஆம் ஆண்டிற்கு பின் நவீன கால இட்லி தயாரிப்பு முறையே பின்பற்றப்பட்டு வருகிறது. தமிழர்களின் உணவு பண்பாட்டில் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கும் இட்லிக்கு பெயர் பெற்ற ஊராக விளங்குகிறது ஈரோடு மாநகரம். அதற்கான காரணம் ஈரோடு கருங்கல் பாளையத்தில் உள்ள பாரம்பரியமான இட்லி சந்தை எனவும் கூறலாம். மலேசியாவில் நடந்த உலக தமிழர் மாநாட்டிற்கே இங்கிருந்துதான் இட்லிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது என்பது பலரும் அறியாத உண்மையாக உள்ளது. இந்த இட்லி சந்தையில் சாதாரண நேரங்களிலும் நாள் ஒன்றிற்கு 20,000-க்கும் மேற்பட்ட இட்லிகள் இன்று வரை விற்பனையாகிறது. வேலைக்கு போனா அதிக சம்பளம் கிடைக்காதுன்னு நாங்கள் சொந்த தொழில் செய்கிறோம். நாங்கள் 4 பேர்த்த வச்சு வேலை வாங்கிடுவோம். நாளைக்கு எவ்வளோ இட்லி வியாபாரம் ஆகும்? நார்மலாக டெய்லி 500 ஆர்டர் இருந்துச்சுன்னா ஒரு 1000 இட்லி, முகூர்த்த டைமில் ஒரு 2000-3000. வெளியே எந்தெந்த ஊர் கொடுத்துறீங்க? கரூர், ஈரோடு, சேலம், திருச்சி, நாமக்கல், சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற மக்களும் எல்லோரும் வருவாங்க. தினம்தோறும் விடியல் காலை 2 மணிக்கு துவங்கும் இவர்களது வியாபாரம் இரவு 11 மணி அளவில் நிறைவு பெறுகிறது. சாதாரண இட்லிகளையும் கடந்து நாம் அறிந்திராத பல வகையான இட்லிகளையும் இவர்கள் தயார் செய்து வருகின்றனர். 50 பைசா என துவங்கிய இட்லியின் வியாபாரம் தற்போது 1 இட்லி ₹3.50-க்கும் பலவித சட்னிகளுடன் 1 இட்லி ₹6-க்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கின்றனர். பெரியாடு பார்க்காடுறோன்னா பெரிய கல்யாணமாக இருந்துச்சுன்னா 2000 இட்லிக்கு வந்ததுன்னா 5000 இட்லி கூட சொல்லுவாங்க. இதுலேயும் இட்லி நிறைய வகை இருக்குது. நம்ம மல்லிகை இட்லி ஒன்று ஆட்டு மாதிரியே இருக்கும், அது இருந்துச்சு. அப்புறம் தட்டி இட்லி இருக்குது, பேங்கூர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இட்லி இருக்கும். அப்புறம் இளநீரில் கூட இட்லி போடுவோம். அந்த இளநீரில் எடுத்து அந்த வழுக்கி எடுத்துட்டு அது கேட்பாங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல இனிப்பாக இருக்கும் சாப்பிட. நல்ல விஷயத்தையும் செஞ்சுருவோம். இட்லி சந்தையில் சாம்பார் சட்னியுடன் ஆவி பறக்க பரிமாற்றப்படும் இட்லியால் வயிறும் மனமும் நிறைவடைவதாக வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நான் சென்னையிலேருந்து வரேன். பிஸ்னஸ் விஷயமாக அடிக்கடி வருவேன். அப்போ வந்து எங்கே டிஃபன் சாப்பிட்லான்னு கேள்வி கேட்டேன். இப்போ அனுசியா டிஃபன் தெரிஞ்சால் இட்லி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக தான் சாப்பிடணும். இத்தகைய பல சிறப்புகளை கொண்ட இட்லிக்கு உலக சுகாதார அமைப்பு உயர்ந்த ஊட்டச்சத்து கொண்ட உணவு பண்டங்களின் பட்டியலில் முக்கிய இடம் அளித்துள்ளது. அதையடுத்து கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 30ஆம் தேதி உலக இட்லி தினம் கொண்டாடப்படுகிறது. சென்னையானாலும் சிறிய கிராமமானாலும் விசேஷமானாலும் பொது நிகழ்ச்சிகளானாலும் பிரிக்க முடியாத இந்த உணவை யாரால் தான் சுவைக்காமல் இருக்க முடியும்? காவிரினு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளருடன் ஈரோடு செய்தியாளர் ரமேஷ். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.